பாமகவின் கூட்டணி அறிவிப்பு அந்த கட்சியில் உள்ள முக்கிய பிரபலங்களுக்கே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதை காட்டும் விதமாக அந்த கட்சியின் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் அழுத்தமாக பேசி வந்த அந்த கட்சியின் மாநில நிர்வாகி ராஜேஸ்வரி பிரியா பாமகவில் இருந்து விலகுவதாக இன்று அதிரடியாக அறிவித்துள்ளார். ராஜேஸ்வரி பிரியா பாமகவின் இளைஞர் அணியின் மாநில செயலாளராக இருந்து வருகின்றார். எதிர்தரப்பில் உள்ளவர்களை கடுமையாக விமர்சிக்கும் இவரது காணொலிகள் சமூக வலைதளத்தில் அவ்வப்போது வைரலாகி வரும். முகநூலில் இவரை 50,000 மேற்பட்டவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். பாமகவின் கருத்துக்களை தொடர்ந்து பேசி வந்த நிலையில் நேற்று வெளியான பாமகவின் கூட்டணி அறிவிப்பை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம எப்படியெல்லாம் இவர்களை விமர்சித்து பேசினோம், விமர்சித்த நாமே இவர்களுக்காக எப்படி போய் பொதுமக்களிடம் ஓட்டு கேட்பது என நினைத்தாரோ என்னவோ, கூட்டணி அறிவிப்பு எனக்கு பிடிக்கவில்லை, எனவே எனது பதவியில் இருந்தும் பாமக கட்சியில் இருந்தும் முற்றிலும் விலகுவதாக ராஜேஸ்வரி பிரியா அறிவித்துள்ளார். மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இன்றைக்கு இல்லை. இன்றைய அரசியல்வாதிகள் சந்தர்ப்பவாத ஓட்டுக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை செய்ய நான் அரசியலுக்கு வரவில்லை. இன்றைய இளைஞர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். படித்தவராக இருக்கின்றாரே என நம்பி நான் பாமகவில் சேர்ந்தேன். எனது உயிரை பணயம் வைத்து கூட நான் பேசியிருக்கின்றேன். இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார்கள் என நேற்றைய முன்தினம் வரை நான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் கடைசியில் எல்லா அரசியல் கட்சியும் போன்றது தான் இது என்பதை காட்டிவிட்டார்கள். இதை சகித்துக் கொண்டு அரசியல் ஆதாயத்திற்காக இதில் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என ராஜேஸ்வரி பிரியா கூறியுள்ளார். ராஜேஸ்வரி அவர்களின் இந்த முடிவை அவரது சமூக வலைதள பக்கத்தில் பலரும் பாராட்டி வருகின்றனர். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணியோட விஷயம் எனக்கு பிடிக்காததுனால நான் வந்திருக்கேன். நான் வந்து அரசியலுக்கு வந்தது எதனாலன்னா, மக்கள் சேவை செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்த கடந்த 2 வருஷமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஒருவருமே ரொம்ப அருமையான சகோதரர்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவை பண்ணும், விழிப்புணர்வும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வும் ஏற்படுத்திருக்க. பாட்டாளி மக்கள் கட்சி குறைகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்சியிட்டு வெளியில் வரல. என்னுடைய நோக்கம் இளைஞர்கள் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா 2 கோடிக்கு மேல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கறதுனால, இப்ப என்னை போன்ற அரசியல் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நிச்சயமா பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா அதிகமானதுனால எல்லாராலையும் கவனிக்கப்படுறோம். அப்ப இன்னைக்கு கூட்டணியும் அரசியலும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க ஓட்டுக்கான அரசியலாகவும் சந்தர்ப்பவாத அரசியலாகவும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர மக்கள் நலன் அரசியல் இன்னைக்கு இல்ல. மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எந்த கட்சியுமே அரசியல் இல்லைன்னா, நான் சிங்கப்பூர்ல 8 ஆண்டுகள் இருந்துட்டு இங்க வந்து 1 வருஷம் நம்ம பார்த்துட்டு, சரி ஒரு படித்த தலைவர், நல்ல கொள்கைகள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, நம்பி நான் வந்து பாமகவை சேர்ந்தேன். அப்படி இருக்கும் போது நம்ம அந்த கட்சியை வந்து எவ்வளவோ பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உயிரை பணைய வச்சு கூட பேசியிருக்கேன். நான் எதை பத்தியுமே கவலைப்பட்டதில்லை. ஏன்னா எனக்கு வந்து உண்மையிலேயே நாட்டு பற்ற அதிகம், அதனால நாடு இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு இப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் ஊழல் இருக்கு, லஞ்சம் இருக்கு, வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்கு, இது போன்ற வருத்தம்லாம் எனக்கு நிறைய இருந்ததுனால நான் அரசியல் கட்சிக்கு என்னுடைய 2 குழந்தைகள் 7 வயசு 6 வயசுல என்னோட குழந்தைகளை விட்டுட்டு நான் அரசியலுக்கு ஒரு மேடைக்கு வரும்போதும் நான் வந்து ஒரு கடவுளுக்கு சேவை செய்யற மாதிரி நினைச்சுதான் நான் வீட்டை விட்டு வெளியில வருவேன். என்னோட சொந்த பணத்துல என்னோட வாகன செலவு முதல் கொண்டு நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷமாகவும் என்னுடைய சொந்த செலவுல தான் இந்த கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன். அதனால நான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது புனிதமானதாகவும் உன்னதமானதாகவும் இருக்கும். நேர்மையான அரசியல் தமிழ்நாட்டுக்கு வரணுங்க. நேர்மையான அரசியல் வரணும்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல எப்படி இளைஞர்கள்லாம் கூட்டமாகி ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஜெயிச்சு காமிச்சாங்களோ அதே மாதிரி தமிழக அரசியலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அதற்கான சூழ்நிலைகளை பாமக நிச்சயமாக அந்த சூழ்நிலை தான் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் நான் நேற்று முதல் தினம் வரைக்குமே நான் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில இருந்தேன். நிச்சயமாக கூட்டணி சம்பந்தமாக இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஐசியூல வந்து அவரோட ரத்த உறவு இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், டாக்டர்லாம் கைவிட்டா கூட கடைசியில் அவங்க உயிரோட வெளியில வந்துருவாங்க அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அதே போன்ற ஒரு உணர்வு எப்படியாவது திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாம வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் பொறுமையா இருந்தேன். எப்ப அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துட்டோ அதுக்கு பிறகு பொறுமையாக என்னோட உணர்வுகளை வந்து அடக்கிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நீங்க டிவியில பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க நேர்மையானவங்களா இருக்கணும்னா பாதையும் நேர்மையானதா இருக்கணும். ஒரு அதிகாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக எப்படி வேணாலும் நம்ம போகலாம். இது வந்து தேர்தலுக்காக, இது ஒரு சாணக்கியத்தனம், எனக்கு முதிர்ச்சி இல்ல, எனக்கு அறிவு இல்ல, எனக்கு அனுபவம் இல்ல. ஆமாங்க, இல்ல. என்ன மாதிரி அனுபவம் இல்ல? திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய, மொள்ளமாரித்தனம் பண்ணக்கூடிய, தான் சுயநலம்